ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சாந்தகுமார் வ்ளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன வீடியோ வந்து வ்ளாகை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து நான் பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் பாத்ரூமுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம், அதுக்கு வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறாங்க. ஸோ அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. அண்ணன் பேர் வந்து வெங்கடேஷ். நம்ம பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பொறுப்பாக இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து எப்படின்னா மொத்த கான்ட்ராக்டில் பேசி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம கட்டியிருக்க தண்ணீர் தொட்டி, எங்கள் பாத்ரூம் பக்கத்தில் நம்ம கட்டியிருக்க தண்ணீர் தொட்டி. அதுக்கு மேலே வந்து டைல்ஸு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு, ஒட்ட வேண்டிய பேலன்ஸு. ஸோ அதை ஒட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் சிறப்பாக ஒட்டுவாங்க. நேற்று பிப்ரவரி போட்டிங்கன்னு எனக்கு தெரியாது. இப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையிலேயே பார்க்குறேன். நேற்று 14 போச்சா? உங்கள் வீட்டுக்காரமா திட்டிருப்பாப்ல? சொல்லலாம், ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. பாத்ரூம் டைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்கும். பட் வந்து நம்மளுடைய தொட்டி டைல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் டைல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது எல்லாமே வந்து நம்ம தொட்டியில் உள்புறமும் வெளிப்புறமும் ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். தொட்டியோடைய வெளிப்பகுதி வந்து டிசைன் வச்சு நல்லா அழகாக இருக்கும். அங்கே பாருங்களே, அந்த கார்ட்டூன் படம்லாம் இருக்கும் தொட்டியில். அந்த லெஃப்ட் சைடு வந்து தெரிகிறது வந்து தொட்டி தான். இது வந்து ஐயா வந்து இப்போ சரி பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த பிளாட்ஃபார்மு பாத்ரூம் முன்னாடி இருக்க பிளாட்ஃபார்மு, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐயா வந்து சிமெண்டு கலவை வந்து போட்டு வந்து அது கொஞ்சம் சமப்படுத்திகிட்ருக்காங்க. சமப்படுத்தி முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து இது மேலே டைல்ஸ் வந்து போடுவாங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்கள் வீடு வந்து நீங்கள் பாத்ரூம் வீடு கட்டும்போது எப்படி டைல்ஸ் போடுறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் பார்க்குறாங்க, டைல்ஸோட மெஷர்மெண்ட்டு, சைஸ் பார்க்குறாங்க. சைஸ் பார்த்து வந்து அளவு கரெக்டாக இருக்கா என்னனு செக் பண்ணிக்கிறாங்க, டைல்ஸ் வந்து பதிக்கிறதுக்கு முன்னாடி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் நாங்கள் வாங்கியிருக்க வந்து அந்த பிளாட்ஃபார்மோட டைல்ஸு, ஒயிட் கலர், ரெட் கலரு. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து வழுக்காமல் காலுக்கு வந்து கிரிப்பாக இருக்கிற மாதிரி டைல்ஸ் வந்து பார்த்து வாங்கணும். பிளாட்ஃபார்முக்கு மட்டும் வலுக்கிறாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இப்படி செலக்ட் பண்ணோம். அதே மாதிரி அந்த எட்ஜில் இருக்க டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்து கொஞ்சம் கர்வில் இருக்கிற மாதிரி, அந்த முன்பகுதி வந்து லைட்டாக வந்து தீட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி டைல்ஸாக வந்து பார்த்து வாங்கணும். இது நார்மலாக எல்லா டைல்ஸ் கடையிலுமே கிடைக்கும். ரேட்டு வந்து ஒன்றும் பெரிய ரேட்டு கிடையாது, கம்மி தான். அதே மாதிரி டைல்ஸ் வந்து ஒருத்தவங்க ஒட்டிகிட்டே இருக்கும்போது இன்னொரு ஆள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வர்றது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப நேரம் வந்து அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த சிமெண்டோடைய அந்த அழுக்கு வந்து அதில் வந்து போகாது, அது ரொம்ப கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறது. ஆமாம், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டை எடுத்து வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணிக்கிட்டு வந்து மணிமுத்து. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்சிருப்பேன் தம்பியை. கட்டிங் செக்ஷனில் வந்து நல்லா பார்ப்பாப்பில் அவர், ஆல்ரெடி ஆல்ரவுண்டர், எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் அவர் நல்லா எல்லாமே பார்ப்பார். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து டைல்ஸ் ஒர்க் வந்து பார்த்துட்ருக்க வந்து கண்ணன் அண்ணன், அப்புறம் ஆறுமுகம் ஐயா, ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு டைப்பு. அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மணிமுத்து தம்பி, லெச்சி தம்பின்னு ரெண்டு பேர் வந்தாங்க. எல்லாருமே ஒரு ஜாலியாக கலகலப்பாக வேலை போயிட்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நானுமே எதுவுமே அவங்கள பாவம் தொந்தரவு பண்ணலை, நல்லா சிறப்பாக. அதாவது டைம் லேட் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா நின்று அன்னைக்கு எவ்வளோ தூரம் வேலையை முடிக்க முடியுமோ அதை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு போவாங்க அந்த மாதிரியான அண்ணங்க. இப்போ சொந்த நம்மளோட சொந்த வீட்டை கட்டும் போது எப்படி கட்டுவோமோ அது மாதிரி ரொம்ப பொறுப்பாக நின்று பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், அவங்க வேலையெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப நீட்டாக அந்த அவங்க செஞ்ச வேலையை கரெக்டாக தொடச்சி விட்டு போகிறது. இப்போ அந்த டைல்ஸ் ஓட்டிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு அவங்களே க்ளீன் பண்ணி நீட்டாக, அதாவது நம்ம வாடிக்கையாளர்கள் வந்து அந்த இடத்த அந்த டைல்ஸை வந்து பார்க்கும்போது என்னப்பா அப்படி அழுக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு மனசங்கட்டப்படாமல் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் அவங்க முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நம்ம உட்காந்து எல்லாத்தையுமே வந்து சுத்தம் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவங்களே நீட்டாக முடிச்சு போயிடுவாங்க, சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க கழுவி டைல்ஸ் எல்லாம். அதே மாதிரி அவங்க வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண, அதாவது இந்த சட்டி பானை அந்த அந்த சுத்தியல் அந்த கம்பு அந்த ரசமட்டம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீட்டாக கழுவி தொடச்சி பர்ஃபெக்டாக அந்த ஒரு இடத்துல வந்து வச்சுட்டு போயிடுறாங்க. நாளைக்கு வந்து வேலைக்கு எடுக்கும்போது அதில் வந்து சரியாக வந்து கழுவாமல் துடைக்காமல் வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து வேலை செய்யும்போது அது காஞ்சிருக்கும். இப்போ அந்த ரசமட்டம் பார்க்குற கருவி, அப்புறம் வந்து இந்த கம்பு, அதாவது சம அந்த சமதளம் பார்க்குற கம்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக கழுவி தொடச்சி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்புறம் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நனைச்சி நல்லா ஒரு ஈரப்பதமாக கொடுத்து அதைத்தான் வந்து ஒட்டுறாங்க. ஏன்னா அப்படி ஒட்டினா தான் நல்லா வந்து அந்த டைல்ஸ் வந்து அந்த சிமெண்டோட நல்லா கிரிப்பாக பிடிச்சிட்டு நல்லா வந்து அதனுடைய வலிமை தன்மை வந்து நீண்ட வருஷங்கள் வரும் அப்படிங்கிறதுனால நல்லா கழுவி பண்ணுறாங்க. கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் பாலை வச்சு ஒட்டி டைல்ஸ் ஒட்டுறாங்க. நல்லா இருக்குது, பார்க்கும்போதே நல்லா இருக்குது. வீடுகளுக்கும் வந்து டைல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒட்டுறாங்க. உங்களுக்கு எதுவும் வந்து தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க வந்து அண்ணவங்களை வந்து டைல்ஸ் ஓட்ட சொல்ல முடியாது. சிவகங்கை மாவட்டத்தில் நாட்டரசங்கோட்டை பக்கம் பாகனேரி மதகுபட்டி பக்கம் இருக்கிறவங்க உங்களுடைய வீடுகளுக்கு பாத்ரூமுக்கு அந்த மாதிரியான இதுக்கு டைல்ஸ் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டியிருக்காங்கன்னு, பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் நான் முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இவ்வளோ டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்காங்க நம்ம வீட்டில். நம்ம வீட்டில் வந்து டேமேஜ் அப்படிங்கிறதே கிடையாது. நிறைய பேர் ஒட்டும் போது நிறைய கல் உடைச்சிருவாங்க. ஆமாம் கண்டிப்பாக. கண்டிப்பாக அப்படியா? முன்பகுதியில் வந்து மேற்புறம் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டிட்டாங்க. ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து கீழே இருக்க ஸ்டெப்புக்கு வந்து ஒட்டுறதுக்காக சிமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது கூடால வந்து நான் சொல்லியிருந்த அந்த கான்ட்ராக்டர் வெங்கடேஷ் அண்ணன் வந்து என்னென்னா, இவங்க ஒட்டியிருக்க கல் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து சிமெண்டோடு வந்து ஒட்டியிருக்கா, எதுவும் கிரிப்பு பிடிக்காமல் இருக்கா, அதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கா, கல் அரேஞ்ச் பண்ணதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தியல் வச்சு, அது வந்து பிளாஸ்டிக் சுத்தியல், ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு இரும்பு சுத்தியல் மாதிரி இருக்கும் ஆனால் பிளாஸ்டிக் சுத்தியல், அதை வச்சு மெதுவாக வந்து சரிப்படுத்துகிறாப்புல. மேக்ஸிமம் 90% கரெக்டாக பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து செக் பண்ணணும் இல்லையா, அந்த அண்ணன் வந்து அவங்க பொறுப்பாக பார்க்குறதுனால அவங்க வந்து செக் பண்ணாங்க. ஆமாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பூசிக்கிட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டி டேங்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி செப்டி டேங்க் வந்து நாங்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து பாத்ரூமுக்கு கீழே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம், கட்டி முடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே தான் வந்து பாத்ரூம் இருக்குது. அதனால் அது வந்து நம்ம அந்த மேனுவல் வந்து வச்சுருக்கோம். அந்த பாத்ரூம்லேருந்து லெஃப்ட் செப்டி டேங்க்லேருந்து கச்சரா எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு அந்த மேனுவல் வந்து தேவைப்படும், அதனால் அது வச்சுருக்கோம். அந்த இடத்துல வந்து டைல்ஸ் போடலை, அந்த மேனுவலை சுற்றி தான் வந்து டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரெண்டிலே வச்சதுனால நம்ம வீட்டுக்கு எடுத்த மாதிரி வந்து மெயின் ரோடு இருக்குது. அந்த செப்டி டேங்க் வண்டி அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரோட்டு மேலே வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த டியூப்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கேருந்து அங்கே வந்து கச்சராவை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறது இந்த கச்சராவை எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒரு பிளானில் தான் நம்ம வந்து கட்டியிருக்கோம்.